திமுக கூட்டணியில் இருக்கிற வைகோ வந்து ஒரு துரோகி அப்படின்னு இன்னைக்கு வந்து துரைமுருகன் வந்து பப்ளிக்கா சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி சொல்லியிருக்கிறான்னா, உள்ளாட்சி தேர்தலில் வந்து திமுக கூட்டணியில சீட்டு கிடைக்காதவங்கலாம் எதிர செயல்பட்டு திமுகவை தோற்கடிக்கிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே வேலூர்ல நான் அந்த மாதிரி அனுபவிச்சேன். அதனால அந்த மாதிரி துரோகிகள்லாம் யாரும் இருக்காதீங்க, அவங்களெல்லாம் களையெடுக்கணும். இந்த கட்சி வளர்க்கறதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருக்கிறோம் நாங்க, அந்த காலத்துல எம்ஜிஆர் எல்லாம் மோதி வெளியே வந்தோம். அதுக்கப்புறம் துரோகி வைகோ போன்ற துரோகிகள் எல்லாம் சந்திச்ச கட்சி தான் இது. வைகோ போன்ற துரோகிகளை கட்சி பார்த்த கட்சி தான். அதனால இது எதையும் சமாளிக்கும் அப்படின்னாரு. வைகோ போன்ற துரோகி கட்சி துரோகி பார்த்தோம்னா, வைகோ வந்து இவங்க கூட்டணியிலே இருக்காங்க, அப்ப வைகோக்கு என்ன அளவுக்கு மரியாதை இருக்குன்றத நம்ம பார்த்துக்கலாம். அதாவது ஊர்கா மாதிரி தொட்டுக்கிறாரு வைகோ. ஏற்கனவே சொன்னாரு, கூட்டணி பேசிட்டு வெளியே வந்து கண்ணீர் விட்டாரு, நம்ம எல்லாம் ஆசைப்படக்கூடாது பாம எம்எல்ஏ எம்பிக்கு அவங்க கொடுத்ததை வாங்கிக்கணும் அப்படின்னு. அந்த அன்னைக்கு நிலைமைய அவர் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் போலுக்குது. மொத்தத்துல வைகோ துரோகின்றது திமுக துரைமுருகன் பப்ளிக்கா சொல்றாருன்னா, இதை கேட்டுக்கிட்டு வைகோ துரோகி துரோகம் பண்ணதுனாலதான் அவர் வாய் மூடிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வரவிட மாட்டேன், பதவிக்கு வரமாட மாட்டேன், என் லட்சியம் அப்படின்னு சொன்னவரும் அவர் தான். சாரிக் பாட்ஷா கொலையில என்கிட்ட சாட்சி இருக்கு, அவ அந்த மாதிரி யார் குற்றவாளின்னு சொன்னவரும் அவள் தான். அப்பேற்பட்ட ஆள் இருக்கிறதுனாலதான் துரைமுருகன் வந்து துரோகி அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் என்ன பதில் சொல்லுவாருன்றது தான் எதிர்பார்க்க வேண்டியது. ஆனா ஒருவேளை இப்போ வயசாகி போச்சு, நீ துரோகினாலும் சொல்லிக்கோ எதுனா சொல்லிக்கோ, நான் எனக்கு அந்த நான் இருக்கிற காலத்துல அந்த 2 MLA சீட்டுல வச்சுக்கின்னு போயிடுறேன்னு சொல்றாரோ, அது இல்ல எதிர்த்து நின்று நான் சிங்கண்டா எனக்கு தன்மானம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி, ஏற்கனவே இப்படிதான் எனக்கு தன்மானம் பெருசுன்னு சொன்னவரு இப்ப எல்லாம் தன்மானத்தை விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இனிமேல் தன்மானம் பெருசுன்னு சொல்ற அளவுக்கு இல்ல. வாரிசு அரசியல்னு சொல்லி மு க ஸ்டாலின் தாக்குனவரு இன்னைக்கு தாம்பூலிய கொண்டாந்து வாரிசு அரசியல்னு உள்ள விட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப துரைமுருகன் சொன்னது கரெக்டு தான், உண்மையிலே துரைமுருகன் இது வைகோ வந்து ஒரு துரோகி தான்.